டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன், ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே தரமற்ற முறையில் தார் சாலை போட்டுவிட்டார்கள் என்ற குற்றச்சாட்டை பல இடங்களிலும் மக்கள் சொல்ல கேட்டிருப்போம். ஆனால் முதல் முறையாக தார் சாலையில் புல் முளைத்த சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. வேறெங்கும் நடக்காத இந்த அதிசயம் மயிலாடுதுறை மாவட்டம் மேமாத்தூர் கிராமத்தில் நடந்திருக்கிறது. சமீபத்தில் பெய்த மழைக்கு புல் முளைக்கும் அளவுக்கு சாலையை மெல்லிசாக போட்டு ஏமாற்றி விட்டார்கள் என அவ்வூர் மக்கள் குமுறுகிறார்கள். 12 லட்சம் ரூபாய் செலவழித்து தார் சாலை போட்டார்கள், ஒரு மாதம் கூட தாங்கவில்லை, பல் இழிக்கிறது என ஊராட்சி நிர்வாகத்தை பொழந்து கட்டுகின்றனர். ரோடு வசதி இல்லைன்னு சொன்னா ஊராட்சி மன்றத்தை கோரிக்கையா வச்சோம். ஊராட்சி மன்ற தலைவர் ரோடு போட்டு தரேன்னு 2 வருஷத்துக்கு முன்னாடி கப்பி ரோடு அமைச்சு கொடுத்தாங்க. கப்பி ரோடு போட்டோன்னா மழை பெஞ்சதுல கப்பி ரோடு எல்லாம் வீணா போய் சேதம் சகதியும் ஆயிடுச்சு. திருப்பி மீண்டும் கோரிக்கை வச்சதுனால ஊராட்சி மன்ற தலைவர் தார் ரோடு அமைச்சு தரேன்னு இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னாடி தார் ரோடு அமைச்சு கொடுத்தாங்க. அமைச்சு கொடுத்ததுல இப்போ தார் ரோடு சரியான முறையில் தரமற்ற முறையில் தார் ரோடு அமைச்சிருக்கிறாங்க. இது வந்து கையால் பேந்தாலே பேந்து வருது. தார் ரோடுக்கு நடுப்புற பில்லு முளைச்சி ஆடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. இது வந்து அரசாங்க அதிகாரிகள் ஆய்வு செஞ்சு தரமான முறையில் தார் சாலை அமைத்து தரணும்னு கோரிக்கையை அரசாங்கத்துக்கு வைக்கிறோம். 6,23,000 ரூபாய்க்கு ஒரு பில்லும், தெற்கு தெருல 5,75,000 ரூபாய்க்கு ஒரு பில்லும் 12 லட்சம் ரூபா வருது. இது ஆனால் ஒரே ரோடு தான். ஸ்டார்டிங்கில் ஒரு பில்லும் எண்டிங்கில் ஒரு பில்லும் போட்டு ஒரே ரோட்டில் 2 பில்லு வாங்கியிருக்கிறாங்க. இதை அரசாங்க அதிகாரிகள் ஆய்வு செஞ்சு தரமற்ற முறையில் உள்ள தார் சாலையை மீண்டும் தரமாக ரோடு அமைச்சு தரணும்னு கோரிக்கையாக வைக்கிறேன் அரசாங்கத்துக்கு.